அதை மறுத்து பேசுவதற்காக கணக்காளர் காயத்ரி அவர்களை அழைக்கிறேன். எத்திசைக்கும் புகழ் மணக்க இறந்த பெறும் தமிழனங்கே, உன் சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. நடுவர் அவர்களுக்கும் இரு அணியைச் சேர்ந்த பேச்சாளர் பெருமக்களுக்கும், இந்நிகழ்ச்சியினை வெளிச்சம் தொலைக்காட்சியின் வாயிலாக கண்டு ரசிக்கும் தமிழ் சொந்தங்கள் அத்துணை பேருக்கும் சுதந்திர திருநாள் வாழ்த்துக்களும் வணக்கங்கள். நடுவர் அவர்களே, எதிரணி தலைவர் அதாவது நம்ம ஒருதலை ராகம், அவர் வந்து தன் வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவத்தெல்லாம் பேசிட்டு போனாரு, இதுதான் காதல் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்க ஒருதலை காதல் அது கொடுத்த வழிய புலம்பி கேட்டது ஒரு நண்பன் தானே? நல்ல வேலைக்குமா, ஒன் சைடு இல்லவோ டூ சைடு இல்லவோ கடைசியில சூசைட் ஆகாம இருந்திருக்கு பாருங்க, அது வரைக்கும் சந்தோஷம். காப்பாத்தினது நண்பன், அந்த நேரத்துல உங்களுக்கு ஆறுதல் கொடுத்தது நண்பன். நடுவர் அவர்களே, இவர் வந்து அயன் பண்ணிட்டு போறாராமா, தினமும் வந்துட்டு மேக்கப் பண்ணிட்டு போறாராம், இதனால இந்திய பொருளாதாரம் உயர்ந்துதாமா? உன்ன மறந்துட்டீங்க, குளிக்காம போறாராம். நீங்களே தெளிவா சொல்றீங்க, இப்படி எல்லாம் வந்தாதான் காதல்ங்கிறது ஒண்ணு கை கூடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க கிழிஞ்ச சட்டை போட்டிருந்தாலும், ஒருவேளை உணவு இல்லாம இருந்தாலும், உங்களுக்கு உறுதுணையா கூட நிக்கிறது உங்களுடைய நண்பன் தானே? என்ன சொல்றீங்க, ஊற்றி கொடுப்பது நட்பா? ரொம்ப தப்புங்க, நீங்க தடுமாறும் போதெல்லாம் தாங்கி கொடுப்பதுதான். இத நீங்களே வந்து சொல்லிட்டீங்க, முழுமை பெற்ற காதல் என்றால் முதுமை வரை கூட வரும்னு. பிரச்சனையே அங்கதான் ஆரம்பிக்குது. எந்த காதல் இன்னைக்கு முழுமை பெற்றிருக்கு நீங்களே சொல்லுங்க. எந்த காதல் தான் முழுசா போயிருக்கு அத முதல்ல சொல்ல சொல்லுங்க. அவங்களே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது பரவாயில்ல, நண்பர்கள் நாங்க ஞாபகப்படுத்திக்குவோம். ஆனா நீங்க இன்னைக்கு வந்து காதல்ங்கிற பேர்ல வந்துட்டு சீசன் சீசன் கொண்டு மாத்திட்டு போறீங்களே, அதை நாங்க என்னன்னு சொல்றது? படங்கள் கூட காதல்ல வந்தாதான் நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. நண்பன் நாடோடிகள் படங்கள்லாம் நீங்க பாக்குறதே இல்லையா? அதெல்லாம் ஹிட் ஆகவே இல்லையா? நடுவர் அவர்களே, இன்றைக்கு சுதந்திர தினம். சுதந்திரம் என்பது என்ன? உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்ல நினைப்பதை இன்னொருவரிடம் எந்த ஒரு தயக்கமும் இன்றி தெரிவிப்பது. இன்னைக்கு மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, காதலிக்கிறவங்க எல்லாம் அவங்களுடைய காதலன் அல்லது காதலிக்கிட்ட உண்மையதான் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு, உங்களுடைய நண்பர்கள் கிட்ட மட்டும்தான் நீங்க எந்த ஒரு தயக்கமும் இன்றி, உங்களுடைய டார்க் சைடுன்னு இருக்கும்ல சிலதெல்லாம், உங்களுடைய அவமானங்களா இருக்கலாம், உங்களுடைய தோல்விகளா இருக்கலாம், அதை கூட பகிர்ந்து கொள்ள முடியும். நடுவர் அவர்களே, நட்புங்கிறது வந்துட்டு சம வயது உள்ளவர்களுக்கிடையேவோ அல்லது சம உணர்வுகள் இருக்கிறவர்களுக்கிட்டேயே மட்டும்தான் மலர வேண்டும் என்பது கிடையாது. ஒரு ஆசிரியர் தனது மாணவரிடையே நண்பனாக பழகினால் மட்டும்தான் அந்த நண்பன் அந்த ஆசிரியரிடம் மதிப்பு செலுத்த முடியும். நடுவர் அவர்களே, நட்புங்கிறது வந்து நீங்க என்ன உணர்வை கொடுக்கிறீர்களோ அதை அப்படியே திரும்ப தருகிறது. அதனால தான் 133 அதிகாரங்கள் பாடிய வள்ளுவன் 5 அதிகாரங்களை நட்புக்குன்னு வச்சாரு. இதுல கூடா நட்புன்னு வேற ஒண்ணு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்துல காதல் இவ்வளவு மோசமா இல்லைங்க, இருந்திருந்தா கூடா காதல்னு ஒண்ணு. நடுவர் அவர்களே, ஒரு துக்கம் நடந்த ஒரு வீட்டுல கூட இன்னைக்கு உறவினர் வந்து, இது உன் சொந்தம், இதை நீ பாரு, இது ஏன் சொந்தம், இதை நான் பாக்குறேன் அப்படின்னு சண்டை போட்டு இருக்கிற காலத்துல, மச்சான் என்னடா பிரச்சனை, பணமா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல போய் ஆக வேண்டியதை பாரு அப்படின்னு சொல்லி தோல் கொடுக்கறவன் ஒரு நண்பனாதான் இருக்கும். என்ன சொன்னீங்க, அரியர் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நீ கிளியர் பண்ணுமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இவர் கிளியர் பண்ணிடுவாராமா? அந்த அரியருக்கு பாதி நேரத்துல ஃபீஸ் கட்டுறதே நண்பர்கள் தான், அது தெரியுமா? மதிய உணவு எத்தனை நாள்கள் வந்து ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சரியா சாப்பிட முடியாத போதெல்லாம் வீட்டுல இருந்து வர்றவங்க அவங்களுக்கும் சேர்த்து உணவு கொண்டு வராங்க, அதுதாங்க நட்போட பெருமை. ஒண்ணுமே இல்லைங்க, எங்க தெருவுல வந்து இந்த ஆரஞ்சு திராட்சை மாம்பழங்கள்லாம் விற்கிற பழக்கடைக்காரக்கா வந்து வீதி வீதியா வந்து பழங்களை வித்துட்டு வருவாங்க. அவங்க கிட்ட ரெகுலரா வாங்குற அந்த வாடிக்கையாளர் எப்போதுமே சண்டை போடுவாங்க, இந்த ஆரஞ்சு புளிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த அக்கா வந்து ஒரு ஆரஞ்சை உரிச்சு அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க, நல்லாதான் இருக்கு வாங்கிட்டு போங்கன்னு, ஒரு கிலோ வாங்கிட்டு போவாங்க. நான் ஒரு நாள் அந்த அக்கா கிட்ட கேட்டேன், இன்னும் எப்போ பார்த்தாலும் இந்த அக்கா கிட்ட நீங்க சண்டை போட்டுட்டே இருக்கீங்க, கடைசியில் வாங்கிட்டு தானே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, ஒரு பழத்தை கூட அவள் வித்தாதான் சாப்பிடணும் அப்படிங்கிற நிலைமை அவளுக்கு, அதனால அவளும் தனக்குன்னு என்னைக்குமே அவள் சாப்பிட்டது கிடையாது, அவ சாப்பிடணுங்கிறதுக்காக தான் அந்த ஆரஞ்சு புளிப்பா இருக்குன்னு நான் சொல்லி சொல்றேன் அப்படின்னு. அதே அந்த பழக்கார அக்கா கிட்ட நான் கேட்டதுக்கு, நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் வந்துட்டு அவங்க இந்த மாதிரி கேக்குறாங்கல்ல, இந்த வாடிக்கையாளரை நீங்க தவிர்த்திடலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க நான் சாப்பிடணுங்கிறதுக்காக தான் கொடுக்குறாங்கிறது எனக்கு தெரியும், அதனால ஒரு கிலோ பழத்துக்கு விட ஒரு பழத்தை எக்ஸ்ட்ரா தான் நான் என்னைக்குமே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.
நடுவரவர்களை சங்ககாலம் தொடங்கி இந்த காலம் வரைக்கும் நட்புணர்வு ஏற்படாத ஒரு மனிதர்களை நீங்க பார்க்கவே முடியாது. காதல் உணர்வு இல்லாதவர்கள் கூட இந்த உலகத்துல இருக்கலாம், ஆனா நட்பு ஏற்படாத ஒரு மனிதனை நீங்க இந்த உலகத்துல காட்டுங்க. கண்ணதாசன் பத்தி மிக சிறப்பா பேசிட்டு போனாரு எதிரணி தலைவர். அந்த இதயம் கவர்ந்த இரு இமயங்கள், கண்ணதாசன் ஐயாவும் MSV ஐயாவும் அவர்களுடைய நட்பை இந்த உலகத்தால மறக்க முடியுமா? நாமுத்துக்குமாருடைய பாடல்களை எல்லாம் ஸ்லாகித்து சொன்னீங்க, யுவன் சங்கர் ராஜாவும் நாமுத்துக்குமாரனுடைய நட்பை ஏன் மறந்து போனீங்கன்னு எனக்கு தெரியல. டைரக்டர் ராம் அவர்கள் வந்து நாமுத்துக்குமார் மறைந்ததுக்கு அப்புறம் கூட அவருக்காக விருதுகளை வழங்கும் போது யுவன் சங்கர் ராஜாவை அழைக்கும் போது எப்படி அழைப்பார் என்றால், யுவனின் ஆன்மா நா முத்துக்குமார் என்றுதான் அழைப்பார். நடுவர் அவர்களின் நிபந்தனைகள் அற்றது நட்பு, அதனாலதான் ஒரு புது கவிஞன் எழுதுனா, என் வார்த்தைகளுக்கு விளக்கம் கேட்பவர் மத்தியில் என் மௌனத்தை மொழிபெயர்க்க தெரிந்தவன் நீ என்று. நீங்க இதுதான் அப்படின்னு சொல்லி உங்க நண்பர்கிட்ட சொல்லவே வேண்டாம். உங்களுக்கு ஒரு மூட் அப்செட்டா இருக்கும் போது உங்களை பார்த்தாலே அவருக்கு தெரிஞ்சிடும். நடுவர் அவர்களே, இன்றைக்கு சொந்தங்களும் கூட, ஏன் கூட இருக்கும் கணவனோ மனைவியோ கூட நம்மளுடைய புகழ்ச்சியை கண்டு ஒரு சில நேரங்களில் பொறாமைப்படக்கூடும், ஆனால் நாம் எவ்வளவு தூரம் பயணித்தாலும் எவ்வளவு உயரங்களை தொட்டாலும் நம்மை பார்த்து பொறாமைப்படாத ஒரே ஜீவன் நம்மளுடைய நண்பன் தான் நண்பன். நட்புங்கிறது வந்துட்டு உங்களுடைய சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ளும் அப்படிங்கிறதோட இல்லாம உங்களுடைய சந்தோஷத்துல மட்டும்தான் பங்கெடுத்துக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. டெல்லியை சேர்ந்த டென்னிஸ் வீராங்கனை ருச்சிகா, இவங்க வந்து பாலியல் கொடுமைக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அவர்களுடைய தோழி ஆராதனா ரத்தோர் என்கிற அந்த நபரை, என் தோழிக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உண்மையான முகத்தை வந்து இந்த உலகுக்கு காட்டினாங்க. இந்த வழக்கு வந்து சுமார் 18 வருடம் நடந்தது, ஆனால் அவங்களுடைய ஒரே மோட்டிவ் என்னுடைய தோழிக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் வழக்கு நடக்கும்போது ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்து தன்னுடைய தோழிக்காக நின்றார்கள் என்றால் அது நட்பின் பெருமை. ஆக எல்லா நிலையிலும் வாழ்க்கையை மிகவும் அழகாக்குவது நட்பே. வாய்ப்புக்கு நன்றி. கணக்காளர் காயத்ரி ரொம்ப தெளிவாக காதல் எவ்வளவு கொடுமையானது, ஒரு மனுஷனுக்கு சந்தோஷங்கிறதே காதல் கொடுக்காதுன்னு நட்பு தான் கொடுக்கணும், நட்பு அணியை உயர்த்தி நிப்பாட்டியிருக்கிறாங்க.